கல்லணியாறு நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்ட பணிகளில் பொன்னாக்குடி அருகே நான்கு வழிச்சாலையில் குழாய்கள் அமைக்கும் பணி இந்த மாத இறுதியில் முடிவடைந்து சோதனை ஓட்டமாக 1300 கனஅடி தண்ணீர் எம்எல் தேரி வரை செல்லும் என திட்டப்பணிகளை ஆய்வு செய்த தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு நம்பியாறு கருமேனியாறு ஆகிய நதிநீர் இணைப்பு திட்டம் கடந்த 2009 திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டு 369 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு பணிகள் மந்த நிலையில் நடந்து வந்த நிலையில் தற்போது இத்திட்டத்திற்கு கூடுதலாக 872.45 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. வரும் மார்ச் 31 தேதிக்குள் நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நெல்லை வந்த முதல்வர் தெரிவித்துள்ளார். அதற்குள் பணிகளை விரைந்து முடிக்க முதல்வர் உத்தரவிட்ட நிலையில் பணிகள் விரைவாக நடந்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை பொன்னாக்குடி அருகே நான்கு வழிச்சாலைக்கு மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு வருகின்றது. இதில் தற்காலிகமாக தண்ணீர் செல்லும் வகையில் குழாய்களும் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த பணிகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் ஆட்சியர் விஷ்ணு உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசும்போது பொன்னாக்குடி நான்கு வழிச்சாலையில் மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு 1300 கனஅடி தண்ணீர் செல்லும் வகையில் 420 குழாய்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த பணிகள் இந்த மாத இறுதியில் நிறைவு பெற்றுவிடும். இதனைத் தொடர்ந்து சோதனை ஓட்டமாக தண்ணீர் திட்டத்தின் இறுதி பகுதியான எம்எல் தேரி வரை கொண்டு செல்லப்படும். மேலும் முதுமத்தான் மொழியில் 65% பணிகள் முடிவடைந்துள்ளது. 3500 கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த கால்வாயில் இந்த ஆண்டு முதல் கட்டமாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 1300 கனஅடி தண்ணீர் கொண்டு செல்லப்படும். இதன் மூலம் 50,000 ஏக்கர் விவசாய நிலம் முழு பலன் பெறாவிட்டாலும் 35% மேல் விவசாய நிலம் பயன்பெறும் என தெரிவித்தார். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் கடந்த 2009 மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் 369 கோடி ரூபாய் திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பாதி பணிகள் 2011 முடிவடைந்தது. மீதி பணிகள் கடந்த 10 ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்டோம். மெதுவாக பணி நடந்ததால் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று போதிய நிதியையும் கொடுத்து பணியை விரைவுபடுத்தியுள்ளார். கடந்த மாதம் நம்முடைய மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவுக்கு வந்தபோது வருகின்ற மார்ச் 31 தேதிக்குள் முழு பணிகளும் முடிவடையும். அதற்கு முன்னதாக தற்காலிகமாக இந்த அக்டோபர் மாதத்துக்குள் இந்த பணிகள் முடிவடைந்து பொன்னாக்குடியில் இருக்கின்ற இந்த நால்வழி பாதையில் மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்து தண்ணீர் செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதாக உறுதியளித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்ததாரர் வேகமாக பணிகளை ஆரம்பித்து இப்போது நம்முடைய நான்கு வழி பாதையை முழுமையாக அவற்றை ஓப்பன் செய்து விடுவதற்காக இந்த பகுதியில் மாற்று பாதை ஒன்று அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாற்று பாதையில் 1300 கனஅடி தண்ணீர் செல்கின்ற அளவிற்கு 420 பைப்லைன் வைத்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இன்று வந்து அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து பேசி ஒப்பந்தக்காரரிடமும் எப்போது பணி நிறைவடையும் என்று கேட்டபோது இந்த மாற்று பாதைக்கான இந்த பைப்லைன் வைத்திருக்கின்ற அந்த பணி இன்னும் 10 நாட்களுக்குள் முடிவடைந்து விடும் என்றும் தொடர்ந்து அதன் அருகாமையில் இருக்கின்ற இப்போது பேருந்துகள் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பகுதியை நம்முடைய பிளாஸ்டர் பண்ணி அதை உடைத்து தண்ணீர் செல்வதற்கு பாதையை உருவாக்குவதற்கு மேலும் 10 நாட்கள் ஆகும். இந்த மாதம் அக்டோபர் 31 தேதிக்குள் முழுமையாக இந்த கால்வாயில் தண்ணீர் இங்கிருந்து செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு வேகமாக செய்ததற்கு
மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் வந்து எம்எல்தேரி ஒரு பேக்கேஜ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. 80% பணிகள் முடிவடைஞ்சிட்டு இன்னும் ஒரு மாதத்தில் எம்எல்தேரி பணி முடிவடைஞ்சிடும். அதுக்கு முன்னாடி பொட்டல் விளை என்ற பகுதியில் சுடலை ஆண்டவர் கோயில் பக்கத்தில் ஒரு பகுதி இருக்கின்ற அதில் விவசாயிகள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கும் விரைவில் முடியும் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக தீபாவளிக்கு முன்னாலே அதில் ஒரு ஸ்டே இருக்கின்றது. அது நிச்சயமாக அந்த ஸ்டே வெக்கேட் செய்யப்படும். அவ்வாறு செய்யப்பட்டால் இந்த மாதத்திற்குள் அந்த பணியும் முழுமையாக முடிவடைந்துவிடும். அதன்பின் இடையன்குடியில் 2 பேக்கேஜ், மன்னார்புரத்தில் 2 பேக்கேஜ். இடையன்குடி பேக்கேஜில் 1 பேக்கேஜ் 40%, இன்னொன்று 45% பணி முடிஞ்சிருக்கு. அடுத்து மன்னார்புரம், அதுதான் மிக ஸ்லோவாக நடக்கு. 1 பேக்கேஜில் அதுலேயும் 2 பேக்கேஜ், ஒன்று 20%, இன்னொன்றில் வந்து 25% தான் வேலை முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்முடைய கஸ்தூரி ரங்கபுரம் 1 பேக்கேஜ், கோட்டைக்கரங்கம் 1 பேக்கேஜ். இது அவ்வளவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கு. கஸ்தூரங்கபுரம் 40-45, கோட்டைக்கரங்கம் 40-45. இப்போ நான் சொன்ன பணிகளெல்லாம் இதுக்கு முன்னால் 3 மாதத்துக்கு முன்னால் ஆய்வு செய்த போது 8% பணி தான் முடிவடைந்திருந்து, இப்போ நம்ம வேகப்படுத்தினதுக்கப்புறம் 20-25-30-35-40-45% பணிகள் முடிவடைந்திருக்கின்றது. விரைவிலேயே இந்த தண்ணீர் வரும்போதும் அதற்குள் தண்ணீர் எம்எல் தேரிக்கு செல்கின்ற அளவிற்கு விரைவாக வேலையை செய்திருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நிலம் ஆர்ஜிதப்படுத்தங்களுக்கு பணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மொத்தம் 40 கிராமங்களில் நிலம் ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய நிலை இருந்தது. 30 கிராமங்களுக்கு முழுமையாக நிலம் ஆர்ஜிதம் பண்ணி 30 கிராமங்களுக்கும் தேவையான நிதிகள் கிட்டத்தட்ட 237 கோடி ரூபாய் அளவுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டு அவங்கவுங்க வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தப்பட்டு விட்டது, எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நானும் அதை பலமுறை நாங்கள் இருவரும் அதை டிஸ்கஸ் பண்ணி வேகமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.